உருளைக்கிழங்குல சூப் எப்படி பண்ணுவோம், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல, கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்கும், அது எந்த உருளைக்கிழங்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நைஸ் நைஸாக எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. வெளியில் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போயிடும். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம் தாளிக்கிறீங்க. ஜீரகம் தாளிக்கலைனாலும் பரவாயில்ல, ஜீரகம் தாளித்தா செரிமானத்துக்கு, அதனால தான் ஜீரகம் தாளிக்க சொல்கிறேன். ஜீரகம் தாளித்தாலும் பரவாயில்ல, இல்லை தாளிக்கணும் பரவாயில்ல. இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்தாகணும். இல்லை எங்கிட்ட இஞ்சி இல்லைன்னா பூண்டு மட்டும் எதாவது போதும், ஜஸ்ட் லைட்டாக வதக்கணும், ரொம்ப நேரம் கிடையாது, போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வதக்கிட்டு அது கூட நைஸாக கட் பண்ண ஒரு அரை வெங்காயம் இல்லைனா ஒரு வெங்காயம், 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் இருந்தாவே போதும், அது கூட நல்லா வதக்கிடுங்க. இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகு தூள் இருக்குல்ல, இது 3ல ஏதாவது 1 சேர்த்துக்கிட்டாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை போடுங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க, வேறு எதுவுமே வேணாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா அந்த எண்ணெயில் அந்த உருளைக்கிழங்கு ஓரளவு வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சூப் எத்தனை வேணுமோ ஒரு 3 டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும், சூப்பும் அந்த பதம் அந்த சூப்போட பதத்துக்கு வந்துடும். இறக்க போகும்போது கொஞ்சமாக வெங்காயத்தாள் இருந்தால் போட்டுக்கிட்டால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இல்லைனா கொத்தமல்லி எல்லாம் இருக்குல்ல, அதை கூட நைஸாக கட் பண்ணி போட்டுங்க, உப்பு மறந்துடாமல் பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.